ஒரு கண்டக்டர் இந்த இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை கண்டக்டர்னு வச்சுக்குவோம் இதை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறேன் இது நான் வெளியிலேருந்து கொடுக்குற சோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நான் கொடுக்கும்போது இந்த கண்டக்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டரில் பொதுவாக சார்ஜ் இருக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அந்த ஃப்ரீ சார்ஜ் என்ன பண்ணும் இப்ப இங்க இருந்து வர்ற ஒரு சார்ஜ் இது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் சைடு என்ன ஆகும் இந்த கண்டக்டர்ல உள்ள நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் பாசிட்டிவ் வந்து என்ன ஆகும் அட்ராக்ட் பண்ணுவோம் நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது அப்ப இந்த பிளேட்டு நெகட்டிவா இருக்கு இதை நோக்கி என்னது இந்த கண்டக்டர் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் தான் என்னாகும் அக்குமுலேட் ஆகும் அக்குமுலேட் ஆகி எப்பவுமே எலக்ட்ரிக் என்ன என்னாகும் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும் அப்போ உள்ள கண்டக்டருக்கு உள்ள பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஆகுது அந்த ப்ரொடியூஸ் ஃபீல்டு பாருங்க இது அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறேன் இந்த பிளேட்ல இங்க நிறைய நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறேன் கொடுக்கும் போது என்ன ஆகும் இதுக்கு நேர ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்கு பேரு அப்ளைடு சொல்றது இந்த கண்டக்டருக்குள்ள என்ன பண்ணுது பாசிட்டிவ் என்ன ஆகுது அதிக அதிகப்படியான பாசிட்டிவ் இந்த கண்டெக்டர்ல இருக்க நெகட்டிவ கவர்ந்து இழுக்குது அப்ப இந்த சைடு ஃபுல்லா நெகட்டிவ் ஆகுது அதே மாதிரி இந்த சைடு இருக்க நெகட்டிவ் பிளேட் என்ன பண்ணுது இந்த கண்டெக்டர் உள்ள பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடு குவிக்குது இப்படி குவிக்கிறதுனால கண்டெக்டருக்கு உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேர் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லிருக்கோம் நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ஜீரோ நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்னா மொத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்கோம் ஆமாவா இல்லையா இது அப்ளைடு ஃபீல்டு அப்புறம் இது என்னது உள்ள இன்டியூஸ் ஆனது இது ரெண்டு பேர் இருக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா வெக்டர் நோட்டேஷன்ல தான் சொல்லணும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கிறதுனால மொத்தம்னு கேட்டதுனால என்ன ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கண்டக்டர் ஜீரோ செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் அவுட் சைட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் கண்டெக்டர் இப்போ அந்த கண்டக்டர்ல அவுட் சைடு பார்ப்போம் அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலாக தான் இருக்கணும் ஏன் நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கறதே எலெக்ட்ரோஸ்டாட்டிக் பிஹேவியர் தான் பார்க்குறோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிஹேவியர் என்னது நிலைத்தன்மை அதாவது ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னது ரெஸ்ட்ல இருக்கிறது அப்போ சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கிறத பத்தி தான் பார்க்குறோம்

பெர்பண்டிகுலராக இல்லாமல் சாஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோமே சாஞ்சு இருந்தால் என்ன ஆகும் இந்த சைடு ஒரு காம்பனண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த சைடு ஒரு காம்பனண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அல்லது தொடுகோடு மாதிரி டான்ஜெண்ட் மாதிரி இந்த பேரலா இதே மாதிரி இந்த சார்ஜுக்கு பேரலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மூவ் பண்ணி விட்டுருமா பாருங்க இங்க மூவ் ஆகாம சார்ஜ் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கு ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மல் இல்லாமல் அதாவது பெர்பண்டிகுலரா இல்லாம இந்த லைன் சாலிட் லைன் இருக்கு பாருங்க லைட்டா சாஞ்சதுனால இந்த சார்ஜ் என்ன ஆகுது லைட்டா மூவ் ஆகுது அப்ப லைட்டா சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் கரண்ட் ஒண்ணு ப்ரொடியூஸ் ஆகுமா அந்த கரண்டை தான் இங்க என்ன சொல்றோம் சர்ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி கரண்ட் எதுக்கு ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா ஸ்டாட்டிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல வாய்ப்பு எதுவும் இல்லை அதனால எப்பவுமே இந்த அவுட் சைட் த கண்டக்டர் சார்ஜுக்கு பெர்பண்டிகுலராக தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும் அது ரெண்டாவது கண்டிஷன் புரியுதா ஏன் பெர்பண்டிகுலரா இருக்கணுங்கிறது தென் தேர்ட் நெட் சார்ஜ் இன்சைட் த இன்டீரியர் ஆஃப் த கண்டக்டர் இஸ் ஜீரோ நெட் சார்ஜ் இன்சைட் த இன்டீரியர் ஆஃப் த கண்டக்டர் ஜீரோவா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் எலக்ட்

நெட் சார்ஜ் இன்சைடு அதாவது நெட் சார்ஜ் இந்த இன்டீரியர் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு கேட்டிருக்கோம் இன்டீரியர்னா உள்ள ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அந்த சர்ஃபேஸ் ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் எப்பவுமே அது அடுத்த பாயிண்ட் கூட நல்லா தெளிவாக பார்ப்போம் இந்த காசின் சர்ஃபேஸ் வெளியில இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் எந்த ஒரு கண்டக்டருக்குள்ளையும் ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணா அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆயிரும் ஒரு கண்டக்டருக்கு இன்சைடில் நான் காசின் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் இதுவே அவுட் சைடு த கண்டக்டர் அவன் அவுட் சைடு த கண்டக்டர் இந்த டாட் டாட்டா உள்ள லைனா அவுட் சைடில் போட்டிருந்தேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வரும் அப்போ இதை நம்ம எப்படி எழுதுனா பை பை காசு அக்கார்டிங் டு காசில் பை இ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ டிஎஸ் இது சார்ஜை பொறுத்து கியூ பை எப்சிலான் நாட் அப்போ எது ஜீரோவாகுது இ டாட் டிஎஸ் வேல்யூ ஜீரோ ஆச்சுன்னா

உள்ள பாருங்க இங்கே ஜீரோ ஆகலை இங்கே ஜீரோ கோடு வந்துருச்சு ஆனால் இங்கே ஜீரோ ஆகலை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதாவது பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் வித் இன் ஆன் த அண்ட் ஆன் த வித் இன் அண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த இது ஆன் ஓஎன் இது நோ இல்லை ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் இன்சைட் த கண்டக்டர் ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோவா ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா இ ஹேஸ் நோ டேஞ்சென்டியல் காம்பனன்ட் தஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்

அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் the இஸ் charge density. இப்போ இந்த மாதிரி ஒரு இரகுலர் ஷேப் ஒன்று கன்சிடர் பண்ணிக்குவோம் இந்த எல்லோ கலராக இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு இரகுலர் ஷேப் ஒன்று கன்சிடர் பண்ணிக்குவோம் இது மேலே என்னன்னா சின்ன சின்ன சார்ஜஸ் அதாவது நிறைய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம் இதுல அதில் வர்ற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்து இருக்க போகுது இந்த பாருங்க இந்த ஒரு இருக்குல்ல அந்த மாதிரி நான் என்ன பண்றேன் ஒரு சிலிண்டர் ஒன்று கன்சிடர் பண்றேன் இந்த சர்ஃபேஸ் மேல ஏன்னா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது காசியன் சர்ஃபேஸ் ஒன்று நம்ம சொல்லணும் அந்த காசியன் சர்ஃபேஸ் நான் ஊதாங்குழல் மாதிரி இருக்க இந்த இந்த சிலிண்டரை நான் எடுத்துக்கிறேன் சிலிண்டர் எடுத்துக்கிட்டா இதில் இ பேரல் எவ்வளவு இ பெர்பண்டிகுலர் எவ்வளவு அதாவது இந்த இந்த சைடு இருக்குது பத்திலா கவட் சர்ஃபேஸ் ஏரியா கர்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருமா வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஆனா அந்த ஊதாங்குழையில் இருக்க ஓட்டைக்கு நேரம் என்னது காத்து கீழே ப்ளோ பண்ணா மேல வரும் அதே மாதிரி பெர்பர்டிகுலரா இருக்கிறதுனால ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பண்டிகுலர் இருக்கிறதுனால மேல் நோக்கியோ அல்லது கீழே நோக்கியோ தான் அவர் வர காத்து ஊதாங்குழலுக்கு சைடில் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு சைடில் எப்படி இருக்கு ஜீரோ ஆனா மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இருக்குது அது என்ன எந்த சர்ஃபேஸில் இருக்க சர்ஃபேஸில் என்ன இருக்கோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அப்போ காஸ் அண்ட் சர்ஃபேஸ் நம்ம கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னு வச்சுக்கிறோம் காஸ்லாவை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சர்ஃபேஸ் சார்ஜென்சிக்கும் என்ன ரிலேஷன்ங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க காஸ்லா அக்கார்டிங் டு காஸ்லா பை இஸ் ஈக்குவல் டு டாட் டிஎஸ் அதுதான் E டெல்டா S நின் எல்தியாத்து surface charge density எப்படி Q is equal to sigma delta S இந்த value இந்த Q குக்கு பதில uh, sigma delta S போட்டன் இந்த இருக்கு Q குக்கு பதில sigma delta S ஐயும் pi பதில E delta S ஐயும் இந்த delta S and delta E is equal to sigma divided by epsilon sigma அப்படிங்கிருதன்னது surface charge density இது கான்ஸ்டன்ட் surface charge density, அப்பாய் இது constant, இந்த equal sign வரும் proportionality ஏ தூகிரதுக்கு ஒரு constant போடனோ, அது 1 divided by epsilon not தத்தேனம் என்ன சொல் electric field is perpendicular to the surface charge density, இது vector notationல் எடுதுனா, என்ன electric field is a vector, vector notationல் எடுதுனா, e vector is equal to sigma divided by epsilon not, இது வந்து magnitude, அதார்து n மதிப்பு, அதுவடு சேர்த்து this ay அதுதான் சொல்கிறது அப்ப திசையை காட்டுறதுக்காண்டி என் கேப் அப்படிங்கிறது நார்மல் டு சர்ஃபேஸ் நார்மல்னா ஒரு பர்பர்டிகுலர் இஇ வரைஞ்சு இ வரைஞ்சு இதுல இதுதான் நார்மல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வந்து ஒரு வரைஞ்சு அதான் நார்மல் டு சர்ஃபேஸ் அது யூனிட் வெக்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் வேற என் யூனிட் வெக்டர் நார்மல் டு அவுட்டர் டேரக்ஷன் வெடி நோக்கி இருக்கும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ